ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாளத்துல இந்த வருஷம் வெளியான கொரோனா பேப்பர்ஸ் அப்படிங்கற கிரைம் த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படம் தமிழ்லயும் அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க முழு படத்தையும் பாருங்க, இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியாக எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒருத்தர் இன்னொருத்தர துரத்திட்டு ஓடுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரோட முகமும் நமக்கு தெளிவா தெரியல. முன்னாடி ஓடிட்டு இருக்க நபர் ஓடும் போது ஒரு கார் அடிச்சு தூக்கிடுது. அவர் ஆக்சிடென்ட் ஆன மாதிரி விழுந்து கிடக்கிறாரு. பின்னாடி துரத்திட்டு வந்தவரும் அவரை பாக்குறாரு. இங்கதான் கொரோனா பேப்பர்ஸ்னு டைட்டில் போடுறாங்க. 4 வருஷம் கழிச்சு ஒரு வயசான பெரியவரை காட்டாங்க. அவர் வாக்கிங் நடந்துட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு இவருக்கு பக்கத்துல ஒரு கார் வருது. கார்ல இருக்கவங்க இவரை ஷூட் பண்ணி சாவடிச்சிடுறாங்க. இந்த காரை பின்னாடி இருக்க ஒரு பொண்ணு நோட் பண்ற மாதிரி நமக்கு காட்டாங்க. இப்ப போலீஸ்லாம் அந்த காரோட டீடைல்ஸ் வச்சு அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இது நடந்துட்டு இருக்கும் போது முஸ்தபாவும் அவரோட அப்பாவும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, எங்க கார் காணும் சொல்றாங்க. டீடைல கேட்கும் போது அந்த டீடைலோட இது மேட்ச் ஆகுது. அப்பாவும் பையனும் சேர்ந்து கொலை பண்ணிட்டு இப்ப என்ன நாடகம் நடத்திட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் கோவப்பட்டு முஸ்தபாவை அடிச்சிருந்தாரு. முஸ்தபா இவங்க என்ன சொல்றாங்கன்னே சுத்தமா புரிய மாட்டேங்குது. இப்ப அங்க இருக்க சங்கர் அப்படின்றவர் தான் புரிய வைக்கிறாரு. உங்க கார் மூலமா ஒருத்தன் கொலை பண்ணிருக்கான், நீங்க தான் பண்ணிருக்கிறதா சந்தேகப்படுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த டைம்ல நான் ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தேன் அப்படின்ற மாதிரி முஸ்தபா சொல்றாரு. சரி நீங்க கோர்ட்ல பேசிக்கோங்க அப்படின்ற மாதிரி சங்கரும் சொல்றாரு. சங்கர் கொஞ்சம் நல்ல டைப்பா தான் தெரியுறாரு. இவர கார்ல கூட்டு போயிட்டு இருக்காரு. அந்த காரை ஒருத்தர் பிளாக் பண்ணிட்டாரு. கிரேசி மேடம் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து பேசணும்னு சொன்னாங்க, என் கிட்ட விடுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. தனியெல்லாம் விட முடியாது, வேணா நானும் கூட வரேன் அப்படின்ற மாதிரி சங்கர் சொல்றாரு. இப்ப இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஒரு காட்டு பகுதிக்கு வந்துடுறாங்க. அங்கதான் கிரேசி என்ற லேடி இருக்காங்க. இவங்களோட மாமனார தான் கொலை பண்ணிருக்காங்க. உன் கார்ல எல்லாம் சரியா இருக்கா பாரு அப்படின்னு கிரேசி சொல்றாங்க. முஸ்தபா செக் பண்ணும் போது கன் இருக்கிறது தெரிய வருது. இது என்னோட கன் இல்லைன்னு சொல்றாரு. என்னடா நடிச்சிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி கிரேசியும் கோவப்படுறாங்க. இந்த இடத்துல சாக்கடை தண்ணி மாதிரி ஒரு பகுதி இருக்கும். அந்த பகுதியில இது வரைக்கும் 9 பேருக்கு மேல இறந்து போயிருக்காங்க. உங்க ரெண்டு பேரையும் போட்டு கொன்றுவேன், ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. மேடம் சத்தியமா நான் எந்த கொலையும் பண்ணல அப்படின்ற மாதிரி இப்பயும் முஸ்தபா சொல்றாரு. என்ன கோர்ட்ல ஆஜர் பத்துங்க, நான் கோர்ட்ல பேச வேண்டியதை பேசிக்கிறேன்னு சொல்றாரு. மேடம் அவன் சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி சங்கரும் சொல்றாரு. ஆனா கிரேசி என்ன பண்றாங்கன்னா, சங்கரோட கன் எடுத்து அந்த அப்பா இருக்கிற பாத்தீங்களா அவரை ஷூட் பண்ணிடுறாங்க. அப்பா இறந்தோன்னு முஸ்தபா செம்மையா பயந்துடுறாரு. இப்ப இவரையும் ஷூட் பண்ண ட்ரை பண்றாங்க. சங்கர் தான் தடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. வேகமா முஸ்தபா ஓடிட்டு இருக்காரு. கிரேசியன் துரத்திட்டு இருக்காங்க. முஸ்தபா என்ன பண்றாருன்னா, தப்பிக்கிறதுக்காக அந்த தண்ணியில குதிச்சிடுறாரு. இதுக்குள்ள குதிச்சு அவன் தப்பிக்க மாட்டான், அவன் கதை முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. இந்த பெரியவரோட பாடியும் போடுங்க, ஏதாவது சொல்லிக்கலாம்னு சொல்றாங்க. இவங்க பண்ணதுல சங்கருக்கு சுத்தமா உடன்பாடு இருக்காது. 4 வருஷம் கழிச்சு சங்கரை நமக்கு காட்டுறாங்க. இதெல்லாம் கனவா வந்திருக்கும், இவரும் தூக்கத்துல இருந்து முழிக்கிறாரு. இப்ப காலையில எங்கேயோ கிளம்பிட்டு இருக்காரு. பையன் கிட்ட அம்மாவை பார்க்க போலியன்னு கேக்குறாரு. பையன் நிறைய வேலை இருக்கிறதா சொல்றாரு. மருமகளும் இன்னைக்கு கரண்ட் பில் கட்டிருங்கன்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு சொல்றாரு. ஒரு மணி நேரத்துல என்ன ஆக போகுது, போய் கட்டிட்டு போங்க அப்படின்ற மாதிரி வற்புறுத்தி தந்துடுறாங்க. பையன் சப்போர்ட்ல தான் சங்கர் இருக்க மாதிரி காட்டுறாங்க. இப்ப சங்கரும் ஒரு பெரியவர் கிட்ட பேச ட்ரை பண்றாரு. ஆனா அவர் சரியா பேச மாட்டாரு. நீங்க செஸ் விளையாட வரல, அதனால தான் அப்பா கோச்சுக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி அந்த பெரியவரோட பொண்ணும் சொல்றாங்க. இந்த வாரம் கண்டிப்பா செஸ் விளையாட வரேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவரோட ஒய்ஃப் ஒரு ஹாஸ்பிட்டல் தான் இருக்காங்க. அவங்களுக்கு கிட்னியை உடனே மாத்தி ஆகணும், ஆனா கிட்னி கிடைக்க மாட்டேங்குது. இவர் தான் அப்பப்ப இவங்களை வந்து பாத்துக்கிறாரு. இப்ப டாக்டர் கிட்டயும் இது சம்பந்தமா பேசுறாரு. டாக்டரும் லீகல் வழியெல்லாம் செட் ஆகாது, இல்லீகலா ட்ரை பண்ண சொன்னேன்னே ட்ரை பண்ணீங்களான்னு கேக்குறாரு. ரொம்ப வேலை சொல்றாங்க, என்னால அவ்வளவு காசு செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. சீக்கிரம் ஆபரேஷன் பண்ணலன்னா உங்க ஒய்ஃப் இறந்து போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி டாக்டரும் அந்த இடத்த வெட்டி கிளம்புறாரு. இப்ப அடுத்ததா சங்கர் லாயரை பாக்குறதுக்காக வர்றாரு. ஆக்சுவலா இவர் என்கவுண்டர் பண்ணல, அவங்க தானே என்கவுண்டர் பண்ணாங்க. ஆனா இவர் என்கவுண்டர் பண்ண மாதிரி சொல்ல சொல்லியிருப்பாங்க. அதனால இவருக்கு சஸ்பென்ஷன் கிடைச்சிருக்கும். 4 வருஷமா வீட்டுல தான் இருந்துட்டு இருக்காரு. அதே மாதிரி இவரோட பென்ஷன் அமௌண்ட்லயும் பிரச்சனை இருக்கும். அதுக்காக தான் இவர் வாதாடிட்டு இருக்காரு. இப்போ ஒரு ஸ்டேஷனை நமக்கு காட்டுறாங்க. இந்த ஸ்டேஷன்ல இருக்க எல்லாருமே நிறைய லஞ்சம் எல்லாம் வாங்கிட்டு இருக்க மாதிரிலாம் நமக்கு சில சீன்ஸ் காட்டுறாங்க. இப்பதான் இந்த ஸ்டேஷன்ல புதுசா எஸ்ஐ ஒருத்தர் ஜாயின் பண்றாரு. இவரோட பேரு ராகுல் அப்படின்றது. இந்த கேரக்டரை இதுக்கப்புறம் நான் ஹீரோன்னு சொல்றேன். ஏன் இடத்த அவன் இடம்னு ஒருத்தன் பிரச்சனை பண்றான் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாரு. அவங்க கிட்ட இருந்து போலீஸ் காசு வாங்கியிருப்பாங்க, அதனால கம்ப்ளைண்ட் எடுக்கிறதுக்கு தயங்கிக்கிட்டே இருக்காங்க. ஆனா இந்த பெரியவர் என்கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்ற மாதிரி டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து தரது. இந்த விஷயத்தெல்லாம் பக்கத்துல இருந்து ஈரவன் கவனிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அந்த பெரியவரோட கேஸ்ல இவங்க எந்த ஆக்ஷனும் எடுத்துக்க மாட்டாங்க. இவங்க காசு வாங்கி தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு மீடியா பொண்ணும் பயங்கரமா கிளி கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. அந்த பெரியவர் கொடுத்த டாக்குமெண்ட்டை டிஸ்கிரைப் பண்ணிடு அப்படின்ற மாதிரி சீனியரும் சொல்றாரு. இப்ப இவங்களும் அந்த பெரியவரை கூப்பிட்டு வந்து ஸ்டேஷன் வாசல்லேயே பிரச்சனை பண்றாங்க. சீனியரும் பயங்கரமா கோவப்பட்டு இருக்காரு. அதை மீறி இவங்க என்ன பண்றாங்கன்னா, உள்ள வந்து கம்ப்ளைண்ட்டுக்காக பேசிட்டு இருக்காங்க. நீங்க எப்ப டாக்குமெண்ட் தந்தீங்க, தரவே இல்லை அப்படின்ற மாதிரி இந்த போலீஸும் சொல்றாரு. போய் சொல்லுதீங்க அப்படின்ற மாதிரி பெரியவர் பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் தள்ளி இருந்து ஈரவன் கவனிக்கிறார்ல, நீங்க டாக்குமெண்ட் வாங்கினதை நானே பார்த்தேன், ஒழுங்கா டாக்குமெண்ட்டை இந்த பெரியவர் கிட்ட எடுத்து தந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுக்கு சப்போர்ட்டிவா கூட இருந்து எல்லா வேலையும் பண்றாரு. ஈரோ இந்த மாதிரிலாம் இருக்காரு அப்படின்ற மாதிரி சீனியர் கிட்ட மத்தவங்க எல்லாம் சொல்றாங்க. மத்தவங்க எல்லாம் கமிஷன் வாங்கிட்டு இருப்பாங்க, அது கெட்டு போயிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஷனோட சீனியருக்கு ஒரு வேலை இருக்கும், அந்த வேலையை ஈரோ கிட்ட விடணும், அப்பதான் அடங்குவோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு.
சொல்லிடுறாரு. இப்போ ஈரோகிட்ட அந்த வேலையை பற்றி சொல்லிடுறாரு. ஒருத்தனை கண்காணிக்கணும், அது மட்டும்தான் உன்னோட வேலை, இந்த கண்ணை உன்னோட சேஃப்டிக்காக வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி கண்ணியம் தந்துடுறாரு. ஈரவும் அந்த நபரை பார்த்துட்டு இருக்க வேலையெல்லாம் கவனிக்கிறாரு. இவர் பஸ் ஸ்டாப்பில் இருக்கும் போது ஈரன் இருக்காங்க பார்த்தீங்களா, பக்கத்தில் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் ஒருத்தனை கண்காணிச்சிட்டு இருக்கேன் போங்க அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. நீங்கள் ரொம்ப நல்லவராக இருக்கீங்க, ஒரு பேட்டி தர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. பேட்டிலாம் தர முடியாது, முதல்ல போங்க அப்படின்ற மாதிரி அவங்களை அனுப்பி விட்டுறாரு. இப்போ ஒரு பஸ் வரும், அந்த நபர் ஏறி போயிடுறான். அவனை ஃபாலோ பண்ணுற ஈரவும் அந்த பஸ்ஸில் ஏறி அவனை கவனிச்சிட்டு இருக்காரு. இப்போதான் இந்த பஸ்ஸில் ஒரு பிக் பேக்கெட் இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அவனும் ஹீரோ கன் வச்சிருக்கிறத பார்க்குறான். சரி கன்னியும் சேர்த்து எடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி எடுத்துடுறான். இப்போ தான் கன்று காணாமல் போயிருக்கிறத ஹீரோ நோட் பண்ணுறாரு. கன்று எங்கே போச்சு அப்படின்னு சுற்றி முற்றி தேடிட்டு இருக்காரு. உடனே பஸ்ஸை நிறுத்துங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் இந்த பஸ்ஸு போகணும்னு சொல்கிறாரு. இப்போ அந்த பையனை வேகமாக பஸ்ஸை விட்டு இறங்கி ஓட ஆரம்பிக்கிறான். அவன் தான் எடுத்திருக்கான்னு ஹீரோக்கு புரிஞ்சிருது. எப்படியாவது பிடிச்சாகணும் அப்படின்னு துரத்திட்டு ஓடுறாரு. ஆனால் அந்த பையன் ஆட்டம் காமிச்சு தப்பிச்சிருவான். ஹீரோவும் சீனியர் கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாரு. சீனியர் பயங்கரமாக கோவப்படுறாரு. இப்போ உன் கூட சேர்ந்து நானும் மாட்ட போகிறேன், உனக்கு ஒரு வாரம் டைம், எப்படியாவது அந்த கன்னை கண்டுபிடி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோவும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. இதே ஸ்டேஷன்ல இருக்க வேற ஒரு நபர் ஒரு ஐடியாவை தராரு. பாப்பின்னு ஒரு நபர் இருக்கான், அவனோட ஆட்கள் தான் இந்த பிக் பேக்கெட் வேலையெல்லாம் பார்ப்பாங்க, நீ அவன்கிட்ட பேசி பாரு ஏதாவது தெரிய வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பாப்பியோட இடத்து வாசல்ல நிறைய ரவுடிங்லாம் உட்காந்துருக்காங்க. ஹீரோ ஆட்டோல வந்து இறங்குறாரு, வேகமா உள்ள போறாரு. என்னடா பருப்பு மாதிரி உள்ள போயிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி டோனி அப்படின்ற ஒரு நபரும் தடுத்து நிறுத்துறாரு. நான் போலீஸ் விசாரிக்கிறதுக்காக போறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. போலீஸ் அப்படின்னு டோனியும் கொஞ்சம் அடங்கிடுறாரு. பஸ்ல உன்னோட ஆள் ஒருத்தன் என்னோட கண்ணை தூக்கிட்டான், இந்த நேரத்துக்கு உன் கைக்கு அந்த கண்ணு வந்திருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும், கண்ணை தந்துரு அப்படின்னு சொல்றாரு. சத்தியமா நீ எதை பத்தி பேசுறனே தெரியல அப்படின்னு பாப்பி சொல்றாரு. சரி தெரிய வந்ததுதான் இந்த நம்பருக்கு கால் பண்ணு அப்படின்ற மாதிரி ஹீரோ நம்பரை கொடுத்துட்டு கிளம்புறாரு. இவர் வேணா வேணாம் சொல்லியும் ஈரின் நம்பரை கொடுத்துட்டு போயிருப்பாங்க. ஈரின் கிட்ட ஹெல்ப் கேட்டா என்ன அப்படின்ற மாதிரி ஈரின் ஒரு இடத்துக்கு வர சொல்லிடுறாரு. ஈரினும் அவங்களோட பிரச்சனையை சொல்றாங்க. இவங்க வீட்டுல இவங்களுக்கு மாப்பிள்ளைய பார்த்திருப்பாங்க, இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால வீட்டை எதிர்த்துட்டு வெளியே வந்திருப்பாங்க. இப்ப ஹீரோவும் இவரோட பிரச்சனையை சொல்லிடுறாரு. இவ்வளவு பெரிய விஷயத்த யாரு என்னன்னு தெரியாத என்கிட்ட போய் சொல்ற, நான் இதை நியூஸா மாத்திட்டேன்னா என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்பெல்லாம் பண்ண மாட்டீங்கன்னு நம்பிக்கை இருக்குன்னு சொல்றாரு. இவங்களாம் ஸ்மைல் பண்ணிடுறாங்க. இப்ப ஈரினும் இவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நிறைய இடத்துக்கு கூட்டு போய் விசாரிக்கிறாங்க. ஆனா எல்லா இடத்துலயும் அலைஞ்சு பார்த்தாலும் இவங்களுக்கு அந்த கன்னு கிடைக்க மாட்டேங்குது. டோனின்னு ஒருத்தனை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவன் பாப்பியோட ரைட் ஹேண்டா தான் இருப்பான். இப்ப பாப்பியோட வீட்டுல உட்காந்துதான் சாப்பிட்டு இருக்கான். அப்ப பாப்பி என்ன பண்றாருன்னா, அவரோட ஒய்ஃப் ராணி கூட பயங்கரமா ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நான் முதல்ல கடைக்கு போறேன், நீ சாப்பிட்டு வாடா அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறாரு. அவன் உன்னை தொடர்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு டோனி சொல்றாரு. எனக்கும் தான் பிடிக்கல, அதனால தான் இந்த வீட்டை விட்டு சீக்கிரமா கூட்டு போன சொல்றேன் அப்படின்னு ராணி சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் அஃபேர் போற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. நான் ஒரு பெரிய வேலை பண்ண போறேன், நிறைய காசு கிடைச்சிரும், சீக்கிரமா கூட்டு போயிடுறேன் அப்படின்னு டோனி சொல்றாரு. திருடின பையனும் பாப்பியை பார்க்கறதுக்காக வந்திருக்கான். இந்த கன்னை வச்சுட்டு கொஞ்சம் காசு தர முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறான். பாப்பியை இதெல்லாம் எனக்கு தேவையில்லை போடா அப்படின்ற மாதிரி அடிச்சு துரத்திடுறாரு. அதே சமயம் ஹீரோ கிட்ட தகவலை பாஸ் பண்ணிடலான்னு சொல்லிடுறாரு. ஹீரோவும் அந்த பையனோட வீட்டில் அந்த பையனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பையன் வந்தோடனே வேகமாக அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒழுங்கு மரியாதையை கன்னை என்ன பண்ணன்னு சொல்லுன்னு கேட்குறாரு. இந்த பையன் என்ன பண்ணுறான்னா, வேற ஒரு நபரை கையை காட்டுறான். அந்த நபரையும் ஹீரோ அடிச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த நபர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பெரியவர் வந்து அந்த கன்னை வாங்கிட்டு போயிட்டாரு, அந்த பெரியவரை பற்றி எந்த டீட்டெயிலும் எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. ஆனால் அந்த பெரியவர் இன்னும் புல்லட் வேணும், கால் பண்ணிட்டு நான் வரேன் சொன்னது, அப்படி கால் பண்ணா உண்டு அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி உன் போன் இதுக்கப்புறம் என்கிட்டயே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் புடுங்கிக்கிறாரு. ஈரின் பாஸ் என்ன சொல்றாங்கன்னா, பர்ஃபார்மன்ஸ் கம்மியா இருக்கவங்கள இந்த மாசத்தோட முடிவுல தூக்கலான் இருக்கோம், அதுல உன்னோட பேரும் இருக்கு, இந்த மாசம் முடியறதுக்குள்ள ஏதாவது பண்ணு, இல்லைன்னா வேலையை விட்டு போக வேண்டி இருக்கும்னு சொல்றாங்க. கொரோனா டைமா இருக்கும், பேங்க்ல ஸ்ப்ரே பண்றதுக்காக ஆட்களை வர வச்சிருக்காங்க. ஆனா உள்ள போனவங்க ராபரிக்காக தான் வந்திருப்பாங்க, அங்க இருக்கிற எல்லாரையும் மிரட்டிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க மிரட்டும் போது தெரியாம ஒரு பொண்ணை ஷூட் பண்ற மாதிரி ஆயிடும். இப்ப காசெல்லாம் தூக்கிட்டு வேகமா அந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. நம்பர் பிளேட்டெல்லாம் மாத்தி தெளிவா தான் இந்த ராபரியை பண்ணியிருப்பாங்க. மூணு பேர் சேர்ந்து இந்த ராபரியை பண்ணியிருப்பாங்க. டோனி ஒருத்தன், அதே மாதிரி சங்கர் ஒருத்தரா இருப்பாரு. இதை தாண்டி கார் டிரைவர் ஒருத்தனா இருப்பான், அவனோட பேரு கிஷோர் அப்படின்றது. கொஞ்ச நாள் நம்ம அப்படியே அமைதியா இருப்போம், எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம காசை பிரிச்சுப்போம் அப்படின்ற மாதிரி சங்கரும் சொல்லிட்டு கிளம்புறாரு. ஈரின் வீட்டெல்லாம் எதிர்த்து தனியாக தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த வேலையும் போயிடுச்சுனா என்ன பண்ணுறதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்காங்க. ஈரோவை பற்றின விஷயத்த சொல்லிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. சொல்லிடலான்னு முடிவு பண்ணி பாஸை பார்க்கறதுக்காக வராங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்த உடச்சிடுறாங்க. போலீஸ் கன்னை வச்சுதான் ராபரி நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி போலீஸ்லாம் டீமாக உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போதான் ஈரினோட நியூஸை பார்க்குறாங்க. ஓகோ இவனோட கன்னை வச்சுதான் இது நடந்திருக்கா அப்படின்னு ஹீரோ மேலே கோவப்படுறாங்க. ஹீரோவையும் சீனியரையும் சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. போலீஸ் கன்னு இன்வால்வ் ஆனதுனால இந்த கேஸ் ரொம்ப பெருசாக மாறிடுது. இப்போ சீனியரும் ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர் அப்பாயின் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸ்டார்டிங்கில் கிரேசின்னு ஒருத்தங்களை காமிச்சாங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட கேஸை பற்றி டீட்டெயிலாம் கொடுத்துட்றாரு. இந்த கேஸை நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்கிறாரு. டோனி என்ன சொல்கிறனா, போலீஸ் விசாரணைலாம் பெருசாக நடக்கிற மாதிரி தெரியல, இப்போயே நம்ம மூணு பேரும் காசை பிரிச்சுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதெல்லாம் சரிப்பட்டு வராது, போலீஸ் விசாரிக்கிறது வெளியே தெரியாத அளவு தான் பார்த்துப்பாங்க, நம்ம கவனமாக இருக்கணும், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு காசை பிரிச்சுக்கலாம்னு சொல்கிறாரு. சங்கரும் கணக்கில் எழுதிக்கோப்பா அப்படின்னு அந்த பையன் கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்போ யூசேஜில் இல்லாத ஒரு பில்டிங்கை காட்டுறாங்க. இந்த இடத்துல காசை வச்சிருப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு லாக்கரில் காசை வச்சிடுறாரு. இவ்வளோ பிளான் போடுறீங்களே, நீங்கள் யார் அப்படின்ற மாதிரி டோனி கேட்குறான்.
இது வரைக்கும் உங்க ரெண்டு பேரை பத்தி ஏதாவது டீடைல் நான் கேட்டிருக்கேன்னா, நம்ம மூணு பேரை பத்தியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்கவே வேணாம், புரிஞ்சதா அப்படின்றது இவங்களும் ஏத்துக்கிறாங்க. இப்ப கிரேசியும் ஹீரோவை கூப்பிட்டு பயங்கரமா மிரட்டுறாங்க. அந்த ராபரி நீ சொல்லி தானே நடந்தது, உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. இப்ப கன் எடுத்து இவரை பாயிண்ட் பண்றாங்க. இவரும் தாராளமா என்ன ஷூட் பண்ணிக்கலாம், ஆனா அதுக்கு முன்னாடி நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் என்ன விஷயம் கேட்கறாங்க. இவர் ஆரம்பத்துல இருந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. என்ன நம்பலனா விசாரிச்சுக்கோங்கன்னு சொல்றாரு. இவங்களும் திருடின பையனை பார்த்து விசாரணைலாம் பண்ணிடுறாங்க. அவன் தான் திருடி இருக்கான்னு தெரிஞ்சோன்னா அவனோட கையை உடச்சிரு அப்படின்ற மாதிரி கிரேசி சொல்கிறாங்க. மேடம் அதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. உடச்சாதான் அவன் அடங்குவான் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்கிறாங்க. நீ சஸ்பெண்டடாக இருக்கலாம், ஆனால் இந்த கேஸில் எங்களுக்கு சப்போர்ட்டிவாக கூடியே இருன்னு சொல்கிறாங்க. ஈரின் சாப்பிட்றதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. அதே ஹோட்டலில் தான் ஹீரோ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஹீரோக்கு பல வாட்டி கால் பண்ணியிருப்பாங்க, ஹீரோ அட்டனே பண்ணியிருக்க மாட்டாரு. நேரில் போய் சாரி கேட்டலாம் அப்படின்ற மாதிரி பக்கத்தில் வந்துடுறாங்க. என் சூழ்நிலை அப்படி, அதனால தான் அப்படி பண்ணிட்டேன், மன்னிச்சிரு அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் ஹீரோ எதுவுமே பேசாமல் எந்திரிச்சு போகிறாரு. இவங்க தடுக்க வர இவங்களை கோவத்தில் தள்ளி விட்டுறாரு. இவங்க இடம் விடாமல் கீழே விழுந்துடுறாங்க. சுற்றி இருக்க ஆட்களும் ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படி தான் நந்துப்பியா அப்படின்ற மாதிரி ஹீரோட சட்டையெல்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஈரின் என்ன பண்ணுறாங்கன்னா, இது எங்களுக்குள்ளே இருக்க சண்டை, நீங்கள் யார் நடுவில் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க எல்லாருமே கலைஞ்சு போயிடுறாங்க. இப்போ ஹீரோவை காப்பாத்திட்டு ஈரினும் எதுவும் பேசாம அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப கிரேசி கார்ல வந்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டாங்க. ஒரு போன் கால் வந்து ஏதோ ஒரு தகவல் கிடைக்கிது போல இவங்க லைட்டா ஷாக் ஆகுறாங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு சங்கரா காட்டுறாங்க. ஒய்ஃப்க்கு இவர் சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கும் போது கரெக்டா கிரேசி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நான் கேன்டீன்ல வெயிட் பண்றேன், சீக்கிரமா வந்துரு அப்படின்ற மாதிரி இவங்க கிளம்புறாங்க. இவரும் கொஞ்ச நேரத்தில் கேன்டீன் வந்துடுறாரு. இவர் பேர்ல ஒரு விசாரணை போயிட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த விசாரணையோட கடைசி மீட்டிங் நடக்க போது. கடைசி 4 வருஷமா என்ன சொல்லிட்டு இருந்தியோ அதே விஷயத்தான் சொல்லணும், உன்னோட பென்ஷன் காசுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப சங்கர் என்ன கேட்கிறாருன்னா, உங்க மாமனாரோட சாவுக்கு நீங்க தானே காரணம் மேடம், நீங்க தான ஆளை வச்சு கொன்னீங்கன்னு கேக்குறாரு. முஸ்தபா சொன்ன டைம் ஹாஸ்பிடல்ல தான் இருந்திருக்கான், ஆனா அவசரமா நீங்க கேஸ் முடிச்சதுல இருந்தே உங்க மேல தான் தப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படினு சொல்றாரு. இந்த இடத்துல இவங்களும் ஆமான்ற உண்மையை ஒத்துக்குறாங்க. ஆக்சுவலா மாமனார் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறம் இவங்க கிட்ட தப்பா நடந்துப்பாரு. இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க, அவங்க கிட்டயும் தப்பா நடந்துப்பாரு. இந்த கோவத்தை தாங்கிக்க முடியாம தான் இவங்க இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிருப்பாங்க. உங்க மாமனார பத்தி நீங்க சொல்ற எல்லாமே போய் தான், ஏசிபி விஜய்க்கும் உங்களுக்கும் அஃபேர் போச்சு, இது மாமனாருக்கு தெரிஞ்சிருச்சு, அத பத்தி எங்க வெளிய சொல்லிர போறாருன்றதுக்காக தான் அவர் காலி பண்ணீங்க கரெக்டா அப்படிங்கற மாதிரி கேக்குறாரு. இதை கேட்குற கிரேசியும் பதட்டமாயிடுறாங்க. உண்மையிலேயே சங்கர் சொன்னதான் நடந்திருக்க போல. இப்போ கிரேசி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சொன்ன மாதிரி சொல்கிறேன், அதை விட்டு ஏதாவது மாற்றி சொன்னேன்னு எனக்கு தெரிய வந்தது, உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு கோவமாக சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. டோனியோ ராணியும் பெட்டில் படுத்துட்டு இருக்காங்க. அப்போ காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. ரெண்டு பேருக்கும் தூக்கி வாரி போட்டது, குளிச்சுட்டு இருந்தேன் அதனால தான் லேட்டு அப்படின்ற மாதிரி இவங்களும் லேட்டாக கதவை திறக்கிறாங்க. ஹஸ்பண்ட் தான் வந்திருக்காரு, அவரும் எல்லா இடத்துலையும் எதையோ தேடிட்டுருக்காரு. என்ன தேடிட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் கேட்குறாங்க. ஒரு பார்சல் வச்சேன், அது எங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி இவரும் சொல்கிறாரு. மேற்கொண்டு தேடிக்கிட்டே இருக்காரு. இப்படி தேடினவர் ஒரு பீரோ ஓப்பன் பண்ணுற மாதிரி வர்றாரு. அதை திறக்கிற மாதிரி போகும்போது கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. இவர் பீரோ ஓப்பன் பண்ண மாதிரி திரும்புறாரு. ஜஸ்ட் மிஸ்ல டோனி தப்பிஸ்டர் அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்போ பாப்பியும் ஒய்ஃப்க்கு பக்கத்தில் வர்றாரு. இதே தான் நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஒவ்வொரு நாளும் இப்படி பயந்து பயந்து வாழ முடியாது, சீக்கிரமாக ஏதாவது பண்ணு அப்படின்ற மாதிரி ராணியும் சொல்கிறாங்க. என் பங்கு இப்பயே கொடுங்க அப்படின்னு டோனி சொல்கிறான். நேரம் சரியில்லை, அதனால கொஞ்ச நாள் காத்துரு அப்படின்ற மாதிரி சங்கர் சொல்கிறாரு. எங்களை காத்திருக்க சொல்லி எங்களை ஏமாற்றி காசை திருடலாம் தானே பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி டோனி சொல்கிறான். அப்படிலாம் கிடையாது, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஒரு வாரம் வெயிட் பண்ணுறேன், அதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாதுன்ற மாதிரி கிளம்புறேன். இப்போ டோனியோ ராணியோ வெளியே மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. இந்த பர்த்டேக்கு எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் தரதா சொன்னேன், நாளைக்கு தான் என்னோட பர்த்டே, ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ தான் இவருக்கு ஞாபகம் வருது. இப்போ என்ன பண்ணுது அப்படின்ற மாதிரி பயங்கரமாக யோசிக்கிறாரு. அவர்கிட்ட சொன்னால் காசு தரமாட்டாரு, நம்மளே எடுத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டாரு. அந்த லாக்கரோட கீ சங்கர் கிட்ட இருக்கும், இவர் லாக்கரை உடச்சு காசு எடுத்துக்கிறாரு. ராணிக்காக நெக்லஸ் வாங்குறதுக்காக ஒரு நகை கடைக்கு தான் வந்திருக்காரு. இப்போ காசு கொடுக்குறாரு. அங்கே இருக்கிற ஓனரும் எண்ணி பார்க்கும் போது அந்த மிஷினை சவுண்டை போடுது. உடனே இவரை என்ன பண்ணுறாருன்னா, கொஞ்சம் கமுக்கமாக தள்ளி வந்துடுறாரு. போலீஸ்க்கு கால் பண்ணி உடனே வாங்குற மாதிரி சொல்லிடுறாரு. இவர் கடையில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது போலீஸ்லாம் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவருக்கு ஒன்றுமே புரியல, வேகமாக அந்த நெக்லஸை மட்டும் எடுத்துடுறாரு. அதே மாதிரி போலீஸ்க்கு ஆட்டம் காமிச்சிட்டு அவங்கள லாக் பண்ணி கிளம்பிடுறாரு. கள்ள நோட்டை நினச்சி தான் ஓனர் கால் பண்ணியிருப்பாரு, ஆனால் மிஷினில் தான் ப்ராப்ளம்ன்றது இப்போ தான் தெரிய வருது. ஆனால் இவங்களுக்கு ஒரு க்ளூ இது மூலியமாக கிடச்சிருது. பேங்க்கில் காணாம போன காசோட சீரியல் நம்பர்லாம் இவங்க வச்சிருப்பாங்க. அந்த சீரியல் நம்பர் காசு தான் வந்திருக்கு. ஸோ அவன் யாருன்றதை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. டோனியை பார்க்குற ஹீரோவும் இவனை ஆல்ரெடி நான் பார்த்துருக்கேன், இவன் பாப்பியோட ஆளு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு டோனியை காட்டுறாங்க. இவர் ராணியோட வீட்டுக்கு வந்திருக்காரு. என்ன கையில் அடிபட்டிருக்குன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ கண்ணை மூடு அப்படின்ற மாதிரி இவங்களோட கழுத்தில் அந்த நெக்லஸை மாட்டி விடுறாரு. நெக்லஸை பார்த்தா இவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போ தான் கரெக்டாக இந்த இடத்துக்கு பாப்பி வந்துடுறாரு. டோனியோ சாதாரணமாக பேசிகிட்டு இருக்க மாதிரி சமாளித்து வேகமாக இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாரு. இப்போ பாப்பியும் ஒய்ஃப் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அப்போ தான் ஒய்ஃபு போட்டிருக்க நெக்லஸை பார்க்குறாரு. இந்த நெக்லஸ் வாங்க ஏது காசு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இல்லை இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் வாங்கியிருக்க,
இருக்கேன், சீக்கிரமா கொஞ்சம் கொஞ்சமா தரணும் அப்படின்னு சொல்றாங்க. லாக்கர் உடச்சு கொஞ்சம் காசு எடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்றது சங்கருக்கு தெரிய வந்துருது. கிஷோர் கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி கோவப்படுறாரு. அவனுக்கு கால் பண்ணி பாருன்னு சொல்றாரு. கிஷோரும் ட்ரை பண்ணி பாக்குறாரு, அவர் போனே எடுக்க மாட்டாரு. சரி நேர்ல போய் என்ன ஏதுன்னு பாரு அப்படின்ற மாதிரி சங்கர் சொல்றாரு. கிஷோரும் பாக்கிறதுக்காக கிளம்பிடுறாரு. கொஞ்ச நேரத்தில் டோனியே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. டோனி கிட்ட சங்கர் பயங்கரமா கோவப்படுறாரு. நான் இப்ப இருக்க நிலைமை உங்களுக்கு புரியாது, என் காசு உடனே எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி டோனியும் பயங்கரமா பிரச்சனை பண்றாரு. இவரை தடுக்கவே இவர் அடிச்சிடறாரு. வேகமா காசு எடுத்துட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்டா மொத்த காசையும் எடுத்துட்டு போற அப்படின்ற மாதிரி சங்கரும் கேட்கிறாரு. சங்கர் துரத்துறதுனால டோனியோ வேகமா ஓடுறாரு. அப்பதான் பெயிண்ட் வலிக்கு மாடியில இருந்து பொத்துன்னு கீழே விழுறாரு. கிஷோரோட கார் மேலேயே விழுந்துருவாரு. கிஷோர் என்ன நினைக்கிறாருன்னா, மேல இருக்க அந்த சங்கர் தான் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறாரு. இப்ப சங்கரை பார்த்து லைட்டா பயப்படுறாரு. கிரேசி இருக்காங்க பாத்தீங்களா, பாப்பியை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. டோனி திருநா பாத்தீங்களா, அந்த வீடியோ எல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த நெக்லஸ் எங்கேயோ பாத்தனே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. என் ஒய்ஃபு போட்டுருந்தா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓஹோ கதை அப்படி போதா அப்படின்ற மாதிரி கிரேசியும் மற்ற ஆட்களும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால இவர் பயங்கரமா கடுப்பாயிடுறாரு. அவனை உங்ககிட்ட எல்லாம் ஒப்படைக்க மாட்டேன், நானே என் கையால கொல்லுவேன்னு சொல்றாரு. அதெல்லாம் நடக்காது அப்படின்ற மாதிரி இவங்களும் தடுக்கிறாங்க. அதுக்குள்ள இவர் என்ன பண்றாருன்னா, கன்னால ஷூட் பண்ணி இவங்களெல்லாம் ஒரு இடத்துல லாக் பண்ணிட்டு கிளம்ப பாக்குறாரு. ஹீரோவும் தடுத்து சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. சண்டையோட முடிவுல ஹீரோ கீழே விழுந்துருவாரு. அதே மாதிரி பாப்பி இந்த விஷயங்கள்லாம் சங்கர்
சங்கருக்கு நல்லா தெரியுது. சங்கர் மாஸ்க் போட்டு தான் கிஷோர் கிட்ட பேசிட்டு இருக்காரு. நான் சொல்ற பகுதிக்கு வான்ற மாதிரிலாம் கிஷோர் கிட்ட சொல்றாரு. நீ போ, நாங்க ஃபாலோ பண்றோம் அப்படின்னு போலீஸ் சொல்றாங்க. கிஷோரா நடந்துட்டு இருக்காரு. சடனா சங்கரை இவரை இழுத்து ஒரு ஆட்டோல கூட்டு போயிடுறாரு. ஈரவும் டீமும் எப்படியாவது அந்த ஆட்டோவை மறக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா சங்கர் சாமர்த்தியமா இவங்க எல்லாரையும் ஏமாத்திடுறாரு. இப்ப அவரையும் ஒரு ஹோட்டலுக்கு கூட்டு வந்துடுறாரு. கிஷோர் என்ன நினைக்கிறாருன்னா, இன்னும் இவருக்கு உண்மை தெரியாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஆனா சங்கருக்கு தான் எல்லாமே தெரியும்ல. இவருக்கு காஃபி வாங்கி தந்துடுறாரு. ஈரவும் ஒரு வழியா கிஷோரோட லொகேஷனை ட்ரேஸ் பண்ணி இந்த ஹோட்டலுக்கு வந்துடுறாரு. ஈரோ வந்து பார்க்கும் போது அவர் ரத்தம் கக்கி இறந்து போயிருக்காரு. சே, தப்பு ஸ்டானே அப்படின்ற மாதிரி ஈரோ பயங்கரமா கோவப்பட்டு இருக்காரு. ஈரோ வரதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி தான் சங்கர் கிளம்பியிருப்பாரு. ஈரோ சஸ்பென்ஷன்ல இருக்காருல்ல, அதனால என்கொயரிலாம் நடக்கும். ஃபார்மை ஃபில் பண்ணலாம் நினைக்கும் போது தான் கரெக்டாக சங்கர் பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. ஈரோட பெண்ணு சரியில்லாததுனால சங்கர் அவரோட பெண்ணை தர்றாரு. அதே மாதிரி சங்கரும் என்கொயரிக்கு தான் வந்திருப்பாரு, உள்ளே பேசுறதுக்காக வந்துடுறாரு. எல்லாருமே பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க. ஈரோ சில விஷயங்களை சொல்கிறாரு. சங்கர் வீட்டுக்கு கிளம்பலாம்னு நினைக்கும் போது யாடகடமாக மயங்கி விழுந்துடுறாரு. ஈரோவும் பக்கத்தில் போய் என்னாச்சு ஏதாச்சுன்னெலாம் பார்த்துட்ருக்காரு. சங்கர் கண் முடிச்சு பார்க்கும் போது ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காரு. நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உங்கள் பையன் தான் கூட்டு வந்து சேர்த்தாரு அப்படின்ற மாதிரி நர்ஸ் சொல்கிறாங்க. எது பையன் சொல்ல முடியாது. அதே சமயம் ஈரனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறாரு. சீக்கிரமா உங்க கன்னு கிடைச்சிடும், கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சங்கர் சொல்றாரு. சீக்கிரமா கிடைக்கிற மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் சங்கர் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. இப்ப ஈரோ ஈரனை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன திடீர்னு பேச ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு கேக்குறாங்க. இன்னைக்கு ஒரு பெரியவரை பார்த்தேன், அவர் சொன்னது சரியா தெரிஞ்சது. நீ எந்த சூழ்நிலையில வேணா இந்த முடிவு எடுத்திருக்கலாம்ல, அதனால தான் மன்னிக்கலாம் நினைச்சேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, இந்த கடையில உனக்கு ட்ரீட் வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஒரு கடையோட பேரை சொல்றாங்க. ஈரன் சொன்ன கடையோட பேர் தான் இவரோட மைண்டுக்குள்ள திரும்ப திரும்ப ஓடிட்டு இருக்கு. கிஷோர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல அந்த கடையில் தான் கோபாலன் கூட உட்காந்து நாங்க பேசுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். அந்த கடையில போய் பார்த்தா என்ன அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அந்த கடைக்கு வந்து அந்த பெரியவரை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஓ, அந்த பெரியவரா, எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி கடக்கார பையனும் சொல்றான். இவரும் அடையாளத்தெல்லாம் கேட்கிறாரு. இவன் சொல்ற எல்லா அடையாளமும் இவர் பார்த்த பெரியவர் கூட மேட்ச் ஆகுறது இவருக்கு புரிய ஆரம்பிக்குது. கடைசியா சங்கர் என்கொயரியில பேசினாரு பாத்தீங்களா, அதுல இவங்களுக்கு எதிராக பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு தகவல் கிடைக்க வருது. இவங்க சம்பந்தப்பட்டவங்க கிட்ட எல்லாம் கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு எதிராக ஆதாரம் இருக்குன்னே சொல்லியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு எதிராக அவங்க கிட்ட என்ன ஆதாரம் இருக்கும்னு யோசிக்கிறாங்க. மேடம், அவன் போய் சொல்லுவான் அப்படின்ற மாதிரி இன்னொருத்தர் சொல்றாரு. சங்கர் கிட்ட அப்படி என்ன ஆதாரம் இருக்கும் அப்படின்ற மாதிரி கிரேசியும் யோசிக்கிறாங்க. கேன்டீன்ல வச்சு பேசும் போது அவர் போன் எடுத்து பாக்கெட்ல வச்சிருப்பாரு. ஒருவேளை ரெக்கார்ட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அவங்க கிட்ட ஆதாரம் இருக்க வாய்ப்பு இருக்கு, உடனே அவனை அமுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஈரோக்கு சங்கர் பெண்ணு தந்தாரு பார்த்தீங்களா, அந்த கைரேகையும் பேங்க்குள்ள கிடைச்ச கைரேகையும் ஒன்னான் பார்க்க சொல்லி ஒருத்தர் கிட்ட சொல்லியிருப்பாரு. ரெண்டும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கண்டிப்பா அந்த பெரியவர் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. சங்கர் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கிரேசியும் பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்பதான் கிஷோர் அடையாளம் சொல்லி வரைஞ்ச டிராயிங்க பாக்குறாங்க. இது சங்கரோட உருவமாச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நம்ம தேடிட்டு இருக்க மூணாவது ஆளு சங்கரா இருந்தா இதே காரணமா சொல்லி அவரை காலி பண்ணிடலாம், அப்பதான் நம்மளும் பிரச்சனையில இருந்து தப்பிக்க முடியும்னு யோசிக்கிறாங்க. சங்கரை தேடணும் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. சங்கர் தன்னோட ஒய்ஃப்காக தான் இவ்வளவு விஷயத்தையும் பண்ணிருப்பாரு. ஆனா ஆபரேஷன் பலன் அடிக்காம அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு தெரிய வருது. இது தெரிஞ்சோன்னு இவர் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஈரோ இருக்காரு பாத்தீங்களா, இவரை கண்டுபிடிச்சு பக்கத்துல வந்து உட்கார்றாரு. ஈரோக்கும் எல்லாம் தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்றது சங்கருக்கு தெரியுது. என் ஒய்ஃப்காக தான் இவ்வளோத்தையும் பண்ணேன், அவளே போயிட்டா, இதுக்கப்புறம் நான் எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருக்கேன். ஆனால் என்னை கோர்ட்டுக்கு கூட்டு போங்க, சில விஷயங்களை ஜட்ஜி கிட்ட சொல்லணுன்றாரு. கிரேசி இந்த இடத்துக்கு வரும்போது ஈரோ கூட அந்த பெரியவர் கிளம்பி போயிட்டதா சொல்கிறாங்க. உடனே கிரேசியும் ஈரோக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த பெரியவர் உன் கூட தானே இருக்காரு, அந்த பெரியவர் ரொம்ப மோசமானவர், உன் மைண்டை மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அவரை கோர்ட்டுக்கெலாம் கூட்டு போகாத, நான் சொல்கிற இடத்துக்கு கூட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உன் வேலைக்கு நான் கேரண்டி அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இவர் அவங்க சொன்ன மாதிரியே பண்ணலாம்னு நினைக்கிறாரு. இன்னைக்கு கோர்ட்டு லீவு, ஒரு இடத்துல உங்களை தங்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு வந்துடுறாரு. நீ எதுக்காக என்னை இங்கே கூப்பிட்டு வந்திருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும், என்னை நீ கெட்டவன் கூட நினைக்க வாய்ப்பு இருக்கு, ஆனால் நான் உண்மையிலேயே கெட்டவன் கிடையாது. இந்த வீடியோ மட்டும் பாரு, உனக்கு எல்லாமே புரியும் அப்படின்ற மாதிரி ரெக்கார்ட் பண்ண வீடியோவை இவர்கிட்ட காட்டுறாரு. ஈரோ அந்த வீடியோல கிரேசி பேசின எல்லா விஷயத்தையும் கேட்டுறாரு. கிரேசி மேல தான் தப்பு அப்படின்றது இவருக்கு தெளிவா புரியுது. உடனே நம்ம இங்க இருந்து கிளம்பணும் சார் அப்படின்ற மாதிரி பைக்ல கூட்டு போக பாக்குறாரு. அதுக்குள்ள கிரேசியும் ஆட்களும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எங்க ஓட பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி இவரை நிறுத்திடுறாங்க. நீ உயிரோட இருந்தா தானே எனக்கு பிரச்சனை, உன் கதையை முடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி காலி பண்ணிடுறாங்க. இந்நேரத்துக்கு அவன் சொல்லி எல்லா விஷயமும் உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும், ஆமா போலீஸ்னா சில நெளிவு சுழிவுலாம் இருக்கத்தான் செய்யும், இப்ப நான் என்ன பண்ணுன்றத என்ன நடக்குதுன்னு நமக்கு காட்ட மாட்டாங்க. ஈரோ என்கொயரியில உட்காந்துருக்க மாதிரி காட்டுறாங்க.
ஈரோகிட்ட நிறைய கேள்விகள்லாம் கேட்குறாங்க. ஈரோவும் அதுக்கு சரியாக பதில் சொல்லிக்கிட்டே இருக்காரு. இப்போ ஈரோவோட பதவியை திரும்பி அவர்கிட்டயே தந்துடுறாங்க. ஈரோ சந்தோஷமாக நடந்து போயிட்டு இருக்காரு. இப்போ தான் நடந்த விஷயத்த காட்டுறாங்க. கிரேசி என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா விஷயமும் தெரிஞ்ச நீயும் உயிரோடு இருக்கக்கூடாது, நீயும் சாக தான் போற அப்படின்ற மாதிரி ஈரோவை ஷூட் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க. அப்போன்னு பார்த்து கிரேசியோட கையில் யாரோ ஷூட் பண்ணுறாங்க. யாருன்ற மாதிரி கிரேசி கவனிக்கிறாங்க. அங்கேருந்து முஸ்தஃபா தான் வராரு. அவர் ஸ்டார்டிங்கில் இறந்து போயிருக்க மாட்டார் போல. இப்போ சுற்றி இருக்க கிரேசியோட ஆட்களை காலி பண்ணிடுறாரு. கிரேசியும் காலி பண்ணிடுறாரு. ஈரோவும் முஸ்தஃபாவை துரத்த ஆரம்பிக்கிறாரு. முஸ்தபா ஹீரோக்கு பயந்து ஓடிட்டு இருக்காரு. இதை தான் படத்தோட ஸ்டார்டிங்ல காமிச்சிருப்பாங்க. யாரோடமா முஸ்தபாவோ ஒரு கார் அடிச்சு தூக்கிடுது. கிரேசி ஹீரோவை காலி பண்ணிட்டு சங்கர் மேல பழிய போட்டலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அதே விஷயத்த நம்ம பண்ணலாம் அப்படின்னு இவர் முடிவு பண்ணிருவாரு. சங்கர் தான் அவங்க எல்லாம் காலி பண்ணாரு. சங்கரை நான் காலி பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால தான் திரும்பி இவருக்கு வேலை கிடைச்சிருது. முஸ்தபாக்கு அடி மட்டும்தான் பட்டிருக்கும். ஹீரோ தான் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்துருப்பாரு. இப்போ முஸ்தபா கிட்ட ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நீ நல்லவன் அப்படின்றது சங்கர் மூலமா எனக்கு தெரிய வந்தது. நீ இதுக்கப்புறம் உன்னோட வழியை பாரு, நான் என்னோட வழியை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்போ ஹீரோயின் கூட ஜாலியாக பேசிக்கிட்டே பைக்கில் போயிட்டுருக்காரு. இதோட நமக்கு படத்தை முடிச்சிருந்தாங்க. இந்த படம் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் 360 தமிழ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும்.